சபரிமலை அரவண பிரசாதம் விற்பனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சபரிமலையில் தயாரிக்கப்படும் அரவண பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் ஏலக்காயில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக ஐயப்பா ஸ்பைசஸ் என்ற நிறுவனம் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனில் நரேன் மற்றும் அஜித்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆய்வக சோதனையில் ஏலக்காயில் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அரவண பிரசாதம் விற்பனைக்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஏலக்காய் பயன்படுத்தாமல் அல்லது ஆய்வக சோதனைக்கு பிறகு கொள்முதல் செய்யப்பட்ட ஏலக்காய்களை பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்கலாம் எனவும் திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்திற்கு உத்தரவிட்டனர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் பேருந்து பரப்புரை பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய நோக்கத்தில் பெலகாவில் இருந்து பேருந்து பரப்புரை பயணத்தை முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதையொட்டி கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார், முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் பேருந்தில் பயணம் செய்து பரப்புரை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர் பேசிய டி கே சிவகுமார், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் தொடக்க விழா ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கோலாகலமாக நடைபெற்றது. 15வது ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் ஒடிசா மாநிலத்தில் ஜனவரி 13 தொடங்கி ஜனவரி 29 வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதன் தொடக்க விழா கட்டாக்கில் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக அரங்கேறியது.